ஓம் சாந்தி. சிந்தையில் சிவனோடு ஞானம் இருந்தால் வாழ்க்கையில் எப்போதும் சிக்கல் இல்லாமலே வாழலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவன் சொல்லி கொடுத்தபடி என்னென்னா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னு பாட்டோட பாடி வச்சுருக்காங்க. அப்போ நம்முடைய இறைவன் சொல்லி கொடுத்த பாடத்தில் நம் வாழ்க்கையில் நம்ம புத்தி ஆகப்பட்டது எப்படி இருக்கணும்னா, சிவனோட நினைவில் இருக்கணும். அவர் கொடுத்த ஞானம், ஞானம் ஞான யுக்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுக்தி யுக்தியாக இறைவன் கொடுத்த ஞானத்தை நம்ம புத்தியில் கொண்டு வரணும். இதுதான் சிவன் கொடுத்த நமக்கு முதல் பாடம். என்னென்னா, ஆத்மாங்கிற ஞானம் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த உடல் என்பது அழியக்கூடியது, இந்த உடலில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு உயிர் புள்ளியான ஒரு ஒளி சக்தி உள்ள ஆத்மா, ஆத்மான உயிர். அப்போ அந்த உயிர் சக்தியை இறைவன் நமக்கு நெற்றியில் இருப்புறவங்களுக்கு மத்தியில் எல்லோருக்குமே வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த உயிரை கொடுத்த இறைவனை மனதார நம் சிந்தையில் நினைவு செய்ய வேண்டும். அப்போ சிந்தைனா என்னதுன்னா புத்தி. அப்போ அந்த புத்தி ஆகப்பட்டது எப்போதுமே இறைவன் கொடுத்த ஞானத்தை, அந்த ஞானத்தை ஆத்மாங்கிற ஞானம் உயிர் சக்தி இறைவன் கொடுத்தது. அதன் உயிர் சக்தி கொடுத்த பரம்பொருள் பரமாத்மா சிவபகவான், அவரை தான் உலகமே வணங்குகின்றார்கள் அப்படிங்கிறத முதல் பாடத்தை நம்ம நல்ல புத்தியில் பதிய வைக்கணும். ஏன்னா அவர் கொடுத்த ஞானம்தான் நமக்கு அனைத்து விதமான சிக்கலில் இருந்து விடுபடக்கூடிய சக்தியை கொடுக்கும். இறைவன் நமக்காகத்தான் இந்த ஞானத்தையே கொடுத்துருக்காரு. நம் சிக்கலில் இருந்து வெளிவரணும் அப்படின்னு ஒரே சுபபாவனை அவருக்கு இருக்குது. அப்போ அதன் எண்ணத்தில் தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இறைவன் கொடுத்த ஆத்மாங்கிற ஞானம் இதுபோல் அவர் நிறைய நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தையெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ ஞானம், யோகம், யோகங்கிறது என்னது, அவரை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை மனதால் நினைவு செய்ய வேண்டும். அப்போ மனதால் நினைவு செய்யும்போது யோகம், யோகம்னா நினைவு, இறைவனை தொடர்பு படுத்துதல். நம்முடைய உயிர் சக்தி அவர் கொடுத்த உயிர் தானே அது. அப்போ அவரை நினைப்பது, படைப்பவரை தானே படைத்த பொருள் நினைக்கும். அப்போ நம்ம என்னது, அவரில் மடைக்கப்பட்ட பொருள். அப்போ படைப்பவர் யார், அவர் தானே. அவரை தான் நம்ம நினைவு செய்யணும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லோருமே ஆத்மாக்கள் தான், சகோதரன் சகோதரிகள். தந்தை ஒரே ஒரு பரம்பொருள் ஒளி வடிவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தான், உடல் இல்லாதவர். அப்போ நாம் அந்த பாடத்தில் பக்காவாக இருக்கணும். இதுதான் இறைவன் கொடுத்த ஞானம், முதல் ஞானமும் அதுதான். இதுபோல் பல்வேறு விஷயங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்ம வந்து வாழ்க்கை முறைகளை தர்மப்படி கொண்டு வரணும், இப்படி பல விஷயங்கள் இறைவன் நமக்கு ஞானம் கொடுத்துருக்காரு. இந்த ஞான புத்தியில் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. ஏன்னா எல்லா விதமான பிரச்சனைகள் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்முடைய தேகம் உடல் சம்மந்தப்பட்டது தான். அப்போ கோபம், காம, அகங்காரம், பற்று, பேராசை, அஞ்சு விகாரமும் உடல் சம்மந்தப்பட்டது தான். தேக அபிமானம், கோபம், பொறாமை, இப்படி அனைத்துமே தேக சம்மந்தப்பட்டது தான். அப்போ அனைத்திலுமிருந்து ஒன்று ஒன்றுக்காக தனித்தனியாக போகிறதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்க, ஒரே ரூட்டு. அப்போ என்னது, பிரச்சனைன்னு வரும்போது என்னது, உடல் சம்மந்தப்பட்டது தான் பிரச்சனையாகவே வருது. அப்போ எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கணுமா, உடலே கிடையாது. நான் உடலில், உடல் இருந்தாலும் கூட நான் உடலில் இருந்து விடுபடக்கூடிய ஆத்மா. இந்த உடல் ஆகப்பட்டது யாருக்காக, சேவைக்காக. இறைவனுடைய இறைவன் என்னை பயன்படுத்துகிறார் கருவியாக. அப்படியே நம்ம உணர்ந்து அந்த ஆத்மாங்கிற உயிர் சக்தியை நம்ம தட்டி எழுப்பணும். இந்த சிந்தனையை நம்ம புத்தியில் வைக்கும்போது தான் நமக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. ஏன்னா பயம் வருவது எதற்குன்னா, நமக்கு உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது அடுத்தடுத்து பயங்கள் உருவாகுது. அவன் பாட்டோட சொல்லுவாங்களே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயம். சிவன் இருக்கும்போது ஏது பயமே, எம பயம் கூட இருக்காது. அப்போ சிவனை நினைக்கும்போது எந்த விதமான பயமும் நம்ம மனசுக்குள்ளேயும் வராது. அப்போ அவர் தான் அனைத்துக்கு காரணம். ஏன்னா பயங்கிறது எதுனா உடல் சம்மந்தப்பட்ட தான் வரும். நோயினாலும் இல்லை, என்ன ஒரு இதுனாலும், எந்த பயம்னாலும் எது உடல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் தான் நமக்கு துக்கம், பிரச்சனை எல்லாமே வருது. அப்போ இதிலிருந்து விடுபடக்கூடிய, நம் முற்றிலும் விடுபடக்கூடிய உயிர் சக்தி உள்ள ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மா. அப்போ ஆத்மாவினுடைய திவ்ய குணங்கள் என்னென்னா, அன்பு, அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி,
சர்வசக்தி, தூய்மை, சுகம், தெய்வீக குணங்கள், கருணை, இப்படி தான் அந்த ஆத்மாவோட அந்த இறைவனுடைய தெய்வீக குணங்கள் தான் அனைத்து ஆத்மாவில் இருக்குது. அப்போ ஆத்மாவுக்கு ஆத்மா பார்க்கும்போது என்னென்னா தெய்வீக குணங்கள் மட்டும்தான். எப்படி உடல் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக பிரச்சனையாக வருதோ அதெல்லாம் நம்ம விடுத்துட்டு ஆத்மா சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக பாசிட்டிவான எண்ணங்களாக வருது, அதுதான் ஒரிஜினல் குணம். அப்போ இப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம ஈஸியாக விடுபடலாம். இந்த சிந்தையில் நம்ம இந்த ஞானத்தை, இறைவன் கொடுத்த ஞானத்தை கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டுட்டு வரும்போது பல சிக்கல்கள்லேருந்து நம்மளால் விடுபட முடியும். ஏன்னா இந்த சிக்கல் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய சிக்கலாக இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும், உடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், அது வந்து உடல் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அப்போ ஆத்மா நம்ம கொண்டுட்டு வந்து அதற்கு பின்னாடி நம்ம உடல் தேவையான சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பட்டும் படாமல், அதாவது ஒரு ஒரு அதாவது சொல்லுவாங்கன்னா அன்பாக இருக்கணும், விலகி இருக்கணும் அப்படின் தான் இறைவன் சொல்கிறாரு. அதுபோல் நம்ம வாழ்ந்துட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மனதையும் தாக்காது, நமக்கு எந்தவித பாதிப்பும் உண்டு பண்ணாது. இப்படி தான் இறைவன் சொல்லி அழகாக வளர்க்குறாரு. அப்போ இந்த சிந்தனை, இந்த சிந்தனை வந்து நம்ம இறைவன்கிட்ட புத்தியை கொடுத்துடணும். இந்த புத்தி ஆகப்பட்டது உன்னுடையது, இது நீ தான் நீ எழுதணும். நான் என்ன செயல் செய்யணும், என்ன பண்ணணும், என்ன நினைவு செய்யணும், எப்படியெல்லாம் இறைவனை நினைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சோம்னா ஆயிரம் அடிகள் இறைவன் நமக்கு உதவி பண்ணுறாரு. இதையும் அவரே அந்த ஞானத்தில் சொல்கிறாரு. அப்போ நாம் தான் அதற்கு முயற்சி செய்து ஒரு அடி எடுத்து வைக்கணும். சுயம் பகவானை மனதார நினைவு செய்து நான் வந்து இந்த மாதிரி இறைவன் கொடுத்த வழிபடி நடக்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்போ இறைவன் கொடுத்த தியானத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்தில் என்ன பண்ணிட்டோன்னா நிறைய விஷயங்கள் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஆத்ம விழிப்புணர்வு அடைவதற்கு தியானம் மிகப்பெரிய முக்கியம் இறைவனே சொல்கிறாரு. அப்போ அந்த தியானத்தை மனதார கற்றுக்கிறணும். அப்போ அந்த தியானத்தை யார் மூலம் கற்றுக்கிறதுன்னா நம்ம வந்து தியான பயிற்சிகள் இலவசமாக, முற்றிலும் இலவசமாகவே கொடுக்குறாங்க. அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானத்தில் சுயம் பகவான் சிவனே ஒரு வயதானவர் உடலின் ஆதாரத்தில் வந்து சொல்லிக் கொடுத்த தியான பயிற்சி தான் இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான பயிற்சி. இந்த பயிற்சியை நம்ம பண்ணுவதன் மூலம் பல கோடி பாக்கியங்கள் நமக்கு கிடைக்குது. ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றணும், நமக்குள்ளே என்ன குணங்கள், அசுர குணங்கள் இருந்ததுனால தான் நம்ம இவ்வளவு துக்கமே பட்டோம். அப்போ இந்த துக்கமான உலகத்திலேருந்து நம்மளுடைய விடுவிப்பதற்காக தான் இறைவன் வந்திருக்கிறார். அப்போ துக்கத்திலிருந்து சுகத்தை அளிப்பவர் அப்படின்னு பல ஞானங்கள் வந்து இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த உலகம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும், அதாவது கலிகாலம். அப்போ கடைசி கலிகாலம் முடிஞ்சு என்னாகும், சொர்க்கம் உருவாக போகுது. சொர்க்கமும் இந்த பாரத பூமி தான் உருவாக போகுது, நரகமும் இந்த இங்கே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ஞானத்தின் மூலம். அப்போ இந்த ஞானத்தை நம்ம மனதார இறைவனை நம்ம நினைவு செய்யும்போது, அந்த ஞானத்தை உள்வாங்கும்போது, புத்தியில் உள்வாங்கும்போது மட்டும்தான் நம்ம விடுபட முடியும். அப்போ அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆதாரம் தேக அபிமானம். அப்போ தேகங்கிறது உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அனைத்து பிரச்சனைக்கும் ஆதாரம். அப்போ நான் யார் அப்படிங்கிறத பாடத்தை இறைவன் சொல்கிறாரு. அப்போ இதுவே நிறைவானது. இறைவன் சொல்லி கொடுத்த பாடமே நமக்கு நிறைவான பாடம். இந்த நிறைவான ஆத்ம ஞானத்தை நம்ம உணரும்போது தான் நம்ம வாழ்க்கை புத்தி தெளிவாகும். அது வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு சிக்கலில் இருந்து வெளியில் வரவே முடியாது. அப்போ ஆத்மா, அப்போ நான் வந்து உடலிலிருந்து விடுபடக்கூடிய ஆத்மா, சக்திசாலியான ஆத்மா, இறைவன் கொடுத்த சக்தி தான் உயிர் சக்தியில் இருக்குது. அதனுடைய சக்திங்கிறது தெய்வீக குணங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக உணர்ந்துட்டாலே நமக்குரிய பிரச்சனைகள் என்ன ஆகிரும், ஈஸியாகிரும். நம்ம அதை உணராமல் தவறுதல் மேல் மேல் செஞ்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இறைவன் நம்மளை அதை மீட்பதற்காக சொல்கிறார். இப்படி நம்ம புத்தி, அதான் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு ஏது பயம், எந்த ஒரு பயமும் நமக்கு வராது. ஏன்னா நம்ம சிந்தையின் ஃபுல்லாக என்ன நினைக்கிறோம், அவர் கொடுத்த ஞானத்தை உள்வாங்குகிறோம். அப்போ அவர் கொடுத்த சிந்தனையிலிருந்து ஞானத்தை உள்வாங்கும் போது அது என்ன ஆகும்னா, அந்த ஞானம் வந்து நமக்கு இது வந்து நல்லது கெட்டது, இது வந்து இப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பகுத்தறிய சக்தியை எட்டு விதமான அஷ்ட சக்திகளையும் உண்டு பண்ணிடுது. அப்போ அந்த புத்தியை வந்து தெளிவாக்கவன் யார், திவ்ய புத்தியாக்கக்கூடியவர் இறைவன் தான். கல் புத்தியை வைர புத்தியாக்கக்கூடியவரும் இறைவன் தான். இப்படி நமக்கு பல்வேறு விஷயங்கள்
இறைவனே நமக்கு புத்தியவும் தெளிவுபடுத்துகிறாரு. புத்தியின் பூட்ட திருப்பவரும் இறைவன் தான். அப்போ இந்த போல் நம்ம புத்தியை தெளிவாக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கை புத்தியில் யார் சிவன் கொடுத்த ஞானத்தை அந்த யோக யுக்தி பிரயோகம்னா பயன்படுத்துறது, அந்த யோகத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். முன்னேறும்போது நமக்கு இறைவன் கொடுத்த பிளஸ்ஸிங் அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு முழுமையாக கிடைக்குது. அப்போ சிக்கல்லேருந்து ஈஸியாக வெளிவரலாம். அப்போ அனைத்து சிக்கலுக்கும் காரணம் என்னென்னா, இறைவன் கொடுத்த ஞானத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலை. ஞானம் இல்லாமல் தவறுதலாக புரிஞ்சு தவறுதலான மற்றவர்கள் சொல்கிறது மண்மத்து பரமத்து இப்படி நம்ம பல வழிகளை கேட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இனியாவது இறைவன் கொடுத்த ஸ்ரீமத்து உயர்ந்த வழி, அந்த இறைவன் கொடுத்த உயர்ந்த வழியில் ஃபஸ்ட்டு பாடமே ஆத்மாங்கிற பாடம் தான். அப்போ அந்த உயிர் சக்தி உள்ள ஆத்மா தான் ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை நினைவு செய்வது மனதால் அன்பின் மூலம் நினைவு செய்யணும். அந்த அன்பு தான் இறைவன் விரும்புகிறாரு. அப்போ இதன் மூலம் புத்தியை நம்ம தெளிவாக்கும் போது தான் அந்த புத்தியாகப்பட்டது ஒரு நிலையாகும். ஒரு நிலையாகும்போது மனது என்னாயிரும், அதுவும் புத்தி என்ன கட்டளையிடுதோ அதானே மனது கேட்கும். அப்போ நம்ம சுயராஜ்ய அதிகாரி ஆகலாம். நம்முடைய மனதை எண்ணங்கள் ஓட்டங்களை நம்மளே அந்த புத்தியின் மூலம் என்ன பண்ணலாம், இறைவன் கொடுத்த ஞானத்தின் மூலம் நம்ம பிரயோகம் பண்ணலாம். இப்படி தான் இறைவன் சொல்லி கொடுத்து நம்மளை வளர்க்குறாரு. அப்போ இந்த இதை தான் வந்து அந்த பாட்டிலையும் பாடி வச்சிட்டாங்க. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அப்போ சித்தமெல்லாம்னது எல்லா எண்ணங்களுமே எதா இறைவன் தான். அப்போ எங்கே இருந்தாலும் என்னது அந்த சிவன் தான். அப்போ நின்னால் நடந்தாலும் தூங்கினாலும் கர்மங்கள் செய்தாலும் யார் தான், அந்த இறைவன் தான். இறைவனோட நினைப்பிலேயே நம்மளோட புத்தி ஆகப்பட்டது அப்படியே மூழ்கணும். எப்படி சொல்லுவாங்கள்ல குலோப்ஜாம், எப்படி அந்த சக்கரை பாகலை ஊறும்போது எவ்வளவு இனிப்பாக இருக்கும், அதுபோல் நம்மளுடைய இறைவன் எப்படி, அவர் வந்து அந்த இனிமையானவர். அவரோட நினைவிலேயே என்ன பண்ணணும், நம்ம அந்த புத்தி ஆகப்பட்டதை ஊற போட்டு வச்சுருந்தா வாழ்க்கை எப்பயுமே எப்படி இருக்கும், இனிமையாக தான் இருக்கும். அதுபோல் நம்ம வந்து அழகாக உணர ஆரம்பிக்கணும். இப்படி நம்ம இறைவனை மனதார நம்ம அன்பாலேயே நம்ம அழியக்கூடிய விஷயங்களையும் நம்ம நினைக்கிறோமேங்க. அப்போ அழியாத இறைவன் அனைத்து துக்கங்களிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு. அப்போ அவரை நினைக்கிறதுக்கு தானேங்க இந்த புத்தியே இறைவன் கொடுத்துருக்காரு. இந்த புத்தி மனம் இதெல்லாம் இறைவனை நினைப்பதற்கு தாங்க கொடுத்துருக்காரு. இறைவனை நினைச்சு கொண்டு நீ மற்ற வேலைகளை செய்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு நீனும் மகிழ்ச்சியாக இரு, மற்றவனும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் இறைவன் இந்த உலகத்தையும் அழகாக படைச்சு நம்ம மனிதர்களையும் அழகாக பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், மண்மத் பரமத்துங்கிற தவறான வழிகளில் போய் இன்னைக்கு சிக்கி சின்னப்பினமாயிட்டு கடவுளையும் திட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் அவர் கருணை கடலாக இருந்து அதுலேயும் நம்மளை மீட்கத்தான் வர்றாரு. அதனால் இறைவனை நம்ம புத்தியில் நம்ம தெளிவாக அந்த ஞானத்தை உணர்ந்து அந்த ஞானத்தினுடைய பாயிண்டை ஒன்று ஒன்றையும் நம்ம உணர்ந்து வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். நாம் மட்டும் வெற்றி அடைந்தாலும் பற்றாது, மற்றவர்களுக்கும் அதை வந்து உணர்த்தணும். ஏன்னா இதுபோல் பல விஷயங்கள் இறைவன் வந்து ஞானத்தை உணர்த்துறாரு. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் இறைவன் வந்து இந்த விகார குணங்கள்லேருந்து வெளிவர வைக்கிறாரு. ஏன்னா விகார குணங்கள்லேருந்து மனிதர்கள் வெளிவர வைக்கவே முடியாது. சுயம் பகவான் ஒருவர் தாங்க நம்மளுடைய கெட்ட புத்தியிலேருந்து நம்மளை வெளிவர வைக்க முடியும். ஏன்னா அவருக்கு தாங்க அந்த சக்தி இருக்குது. அவர் ஒருவர் தான் தூய்மையானவர், அவர் ஒருவர் தான் நிராகாரமானவர், அவர் தான் காமம்னா என்னென்னு, ஏன்னா அவருக்கு உடலை கிடையாது. அப்போ அவர்கிட்ட இருந்து தூய்மை சக்தியை நம்ம வாங்கவே முடியும். இப்படி இறைவன் தான் நம்மளை தூய்மை ஆக்குபவர், அவர் தான் தூய்மையின் கடலே. அப்போ அப்பேற்பட்ட இறைவனை இந்த துக்கமான உலகத்தில் இந்த துக்கத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இறைவனை நினைக்கும் போது இதுபோல் அவர் பல வழிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதை வந்து நம்ம உணரணுங்க. அதாவது நெருப்பில் கை வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு தானே இருக்கும். ஏன்னா துக்கம் வந்து உலகத்தில் மறுபடியும் போய் நம்ம மறுபடியும் அந்த கோபம் காம அகங்காரம் பற்று பேராசை இப்படி அஞ்சு விகாரத்துலேயும் நான்கிற அகங்காரத்துலேயும் உடல் சம்மந்தப்படுத்த போய் விழுந்தால் சுட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த நெருப்புலேருந்து கையை எடுக்கணும். எடுத்தால் தான் என்ன ஆகும்னா அந்த சூடு நமக்கு குறையும். அது எடுக்கக்கூடிய சக்தி எதுனா இறைவன் தான் கொடுப்பாரு. ஏன்னா இந்த உலகாய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு என்ன தான் பண்ணுறது, துக்கத்தை தான் தருது. அப்போ இது துக்கத்தை தான் தருதுங்கிறது நம் ஆள் மனது நமக்கு உணர்த்துது. உணர்த்தும் போது அப்போ அதிலேருந்து வெளியில் வர்றதுக்குரிய சக்தி என்ன பண்ணணும், நம்ம இறைவன்கிட்ட வாங்கணும்.
அதுக்கு நம்முடைய புத்தி ஆகப்பட்டது எப்படி இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஆமாம், இது வந்து இந்த உலகம் துக்கத்தை தான் கொடுக்குது, அப்போ இந்த துக்கத்துலேருந்து நம்ம மறுபடியும் போகக்கூடாது, அப்போ இந்த துக்கத்துலேருந்து சுகத்தை கொடுப்பவர் இறைவன் ஒருவர் தான் அப்படிங்கிற புத்தி நமக்கு போகணும். புத்தி இறைவன்கிட்ட போகணும். புத்தி இறைவன்கிட்ட போகும்போது அந்த இறைவனுக்குரிய வழிமுறைகள் நமக்கு அவர் கொடுப்பார். நம்ம இதிலேயே மாட்டிக்கிட்டு சுட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நெருப்பு சுட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்போ இறைவன் மீது குறை சொல்வது தவறு. ஏன்னா நாம் தான் அந்த நெருப்பும் போது கையை வச்சுக்கிட்டு நம்ம தான் இறைவன் எடு எடுன்னு தான் சொல்கிறாரு, நாம் தான் எடுக்காமல் இருக்கிறோம். அப்போ நாம் எடுப்பதற்கு நாம் தான் முயற்சி பண்ணணும். முயற்சி செய்து இறைவன் கொடுத்த வழி பிரகாரம் நடந்து இந்த வாழ்க்கையில் இந்த துக்கமான உலகத்திலேருந்து நம்ம சிக்கல்லேருந்து விலகி இறைவனை மனதார இந்த புத்தியை இறைவன்கிட்ட புகுட்டுவோம். நம்ம புத்தியை நம்ம அந்த இறைவன்கிட்ட கொடுக்கும்போது அந்த ஞானம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அந்த ஞானத்தை பயன்படுத்தி பிரயோகம், அதாவது யோக யுக்தி, அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இதை தான் புத்தியில் வந்து இறைவன் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. ஓம் சாந்தி.